சார் சண்டை போடுற மாதிரி பாலா பண்ணிட்டு சண்டைன்னு வரும்போது அங்கேருந்து எஸ்கேப் ஆகி மான் மாதிரி ஓடிடுறது, அதுதான் கான்செப்ட். இல்லை சார், ஒரு இது ஆக்சுவலாக வட சென்னையில் இருக்கிற ஒரு உண்மையான ஒரு கோட்வேர்டு. ஆக்சுவலாக இந்த ரவுடியிசம் அந்த டிபார்ட்மெண்ட் இருப்பாங்கள்ல அவங்கக்கிட்ட. இல்லை ஆக்சுவலாக இது நான் வந்து ஒரு மேகசீனில் தான் படித்தேன். ஒரு எஸ்பி யாரோ ஒருத்தர் தான் ஒரு ரவுடியிசம் அதை பற்றி பேசும்போது ஒரு ஆர்டிக்கலில் எழுதியிருந்தார். அவர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் சம்திங், நேம் கரெக்டாக ஞாபகம் இல்லை. என்னென்னு சொல்லியிருந்தாருன்னா, மான்கர அது ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர் இருக்கும். மான்கராத்தேங்கிற கோட்வேர்டு ரவுடியிசத்துல ரொம்ப ஃபேமஸ்ஸு. தனியாக ஒரு அட்டாக்கு போகும்போது இவனை எங்கே போடுறதுன்னு ஒரு குரூப் எப்பயுமே தேடிட்டு இருப்பாங்க. திடீர்னு அவன் ரெண்டு பேரோட இருப்பான், ஒரு ஏரியா ஃபுல்லாக ஒரு 10-20 பேர் சரவுண்ட் பண்ணோன்னே மச்சான் மான் கராத்தேடான்னா, அந்த கராத்தேங்கிற வேர்டுக்கு பயந்துட்டு என்னமோ பொருள் எடுக்க போகிறான், ஏதோ பண்ண போகிறான்னு அவனுங்க அவனோட கவனத்தை திசை திருப்பி அந்த டைமில் எஸ்கேப் ஆகி இவனுக்கு சொல்ல மாட்டேன்னு அவன் மாட்டிக்குவான். மச்சான் நம்ம தப்பிச்சு ஓடணுண்டான்னா ஈஸியாக வந்து அடிச்சிருவாங்க, அதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு அப்படின்னு. ஒரு மான் கராத்தேங்கும் போது ஏதோ ஒன்று அடிக்க போகிறானுங்கன்னு பயப்படும்போது அந்த செகண்டை யூஸ் பண்ணி எஸ்கேப் ஆயிடணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று இருக்குது அப்படின்னு நான் ஒரு மேகசீனில் படித்தேன். அந்த விஷயம் இந்த கேரக்டருக்கு, இந்த ஹீரோவோட கேரக்டருக்கு ரொம்ப மேட்ச் ஆச்சு. அதனால் அந்த டைட்டில் வச்சா ரொம்ப ஒரு மீனிங்காக இருக்கும். எந்த ஒரு விஷயமும் ஒரு மீனிங்காக இருந்தால் ரொம்ப அது வந்து ஒரு சக்ஸஸ் ரேஷியோ வந்து அதிகப்படுத்தும் அப்படிங்கிற ஒரே நோக்கத்தில் தான் மான் கராத்தேங்கிற டைட்டில் வச்சு. ஆ கரெக்ட் சார், கரெக்ட் சார். ஏ அதுக்கு முன்னாடி நான் அந்த மேகசின் படித்தேன். வேணா கரெக்டாக அது என்னென்னு எடுது, அதை என்னென்னு பார்த்துட்டு ஒரு போலீஸ் ஆஃபீஸர் சொல்லியிருந்தார். அது இப்போ ரவுடியிசம் பற்றி ஒரு ஆர்டிக்கலில் அது இதை பற்றி சொல்லியிருந்தார். வி விஜயகுமார் சார் அவர் சைலேந்திர பாபு இங்கே ரெண்டு பேரில் யாரோ ஒருத்தராக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன் சார் அப்படி கேட்குறீங்க? நீங்கள் தனியாக வந்தீங்கன்னா உட்கார வச்சு முழு கதையும் சொல்லிடுவேன். அவங்க பர்சனல் சார், அதுக்குள்ள நம்ம எப்படி தலையிட முடியும்? அவங்க காதல் தோல்வி அடைஞ்சிச்சா சார்? ஆமாம் சார், கரெக்டாக. இல்லை சார், எதாவது தெரியல, அதை பற்றிலாம் பேசுறதே கிடையாது சார். ஆடியோ ரிலீஸ் நான் ஆர்கனைஸ் பண்ணல சார். ஆ ஓகே. அண்ட் ஃபைனலாக அது படித்தேன், நான் நெட்லேயும் படித்தேன். அடியாளோட வந்த சிவகார்த்திகேயன்னு சொல்லி, அடியாளோட வர்றதுக்கு நான் கட்ட பஞ்சாயத்தோ கந்துவட்டி பிஸ்னஸோ பண்ணல. ஆக்சுவலாக நான் சினிமாவில் நடிச்சிட்ருக்கோம். சினிமாவில் நடிக்கும்போது அது தேவையும் பண்ணல. இன்றைக்கும் தேட்டருக்கு போயிட்டு வரதாகட்டும், இல்லை வாரத்துக்கு 2-3 நாள் சத்யம் தேட்டர் தான் போயிட்டு வரேன். அண்ட் வெளியில் ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு வரோம், நான் தனியாக தான் போயிட்டு வரேன். இப்போ கூட வரும்போது என் ஃப்ரெண்டு வந்தான், திரும்பி பார்த்தேன் கருப்பு டிஷர்ட் போட்டிருந்தான். டே பேசாமல் விட்டு உட்காந்துருக்கான், நீ பேசாமல் வீட்டுக்கு போயிரு, இல்லைன்னா ஒன்றே அடியாள் லிஸ்ட்டில் சேர்த்துருவாங்க, உங்கள் மாமனார் வீட்டில் திட்டுவாங்க, புதுசாக வேறு கல்யாணம் ஆயிருக்கு, அதை வேறு சொல்லியிருந்தேன். ஸோ அது பில்டப்லாம் பண்ணுன்றதுக்காக நான் பண்ணவே இல்லை சார், அது அவசியமும் இல்லை. அது ஏன் அவ்வளோ பெரிய ஆர்டிக்கலாக அப்படி தனியாக வந்துச்சு? நான் வந்து அத்தனை பேர் 50 அடியாட்கள்னால் நீ பேமெண்ட் யோசிச்சு பாருங்கள். பெரு ஹெட்டுக்கு ஒரு 50 பேருனா ஒருத்தர் 2000 வாங்கினா கூட 1 லட்சம் ரூபா கொடுக்குற அளவுக்கு அந்தளவுக்கு வசதி ஆகலை சார். இன்னும் ஆடியோலாம் எப்பவும் யார் ஆர்கனைஸ் பண்ணுவாங்களோ அவங்க தான். இல்லை இல்லை, ஃபங்க்ஷனில் எல்லா ஃபங்க்ஷன்லையும் இருக்கிறது தான் அது. ஆ ஓகே, நீங்கள் கேட்டுக்கலாம். நான் இப்போயும் தனியாக தான் வந்தேன் எப்போ, ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரிக்கே தனியாக தான் வந்தேன். ஸோ ஆடியோ லான்ச்சு கூட்டம் சேர்த்துட்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஆ ம்
சார், எனக்கு வந்து இந்த மாதிரி பாட்டு தான் வேணும்னு கேட்குற இன்னும் அந்த ஸ்டேஜுக்கெலாம் வரல சார். ஸ்கிரிப்டுக்குள்ளே என்ன இருக்கோ அப்படிங்கிறத. இப்போ அடுத்த படம் டானாக எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் அந்த கேரக்டரே அப்படி தான், கேரக்டரே வந்து சிகரெட் பிடிக்கூடாது தண்ணி அடிக்கூடாதுன்னு இருக்கிற கேரக்டர் தான். அப்படின்னா நான் அந்த படத்துலேயும் அந்த மாதிரி ஒரு சாங் வச்சுருந்துருவோம். அடுத்த படத்தில் அந்த மாதிரி சீன் கூட இருக்காது. அண்ட் இந்த கேரக்டருக்கு அது தேவைங்கிறதுனால வைக்கிறாங்க. அண்ட் அது இன்றைக்கி அது ஒரு ஆடியோவாக பார்க்கும்போது அது கேட்குறதுக்கு ஜாலியாக இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணம் தான். இது தனிப்பட்டு இதை வச்சு இதை ப்ரமோட் பண்ணணுங்கிறதுக்கான இன்டென்ஷன் எதுவுமே கிடையாது. அடுத்த படமோ அதுக்கு அடுத்த படமோ அதுக்கான காட்சிகள் இருக்காது. ஆக்சுவலாக புரியல என்ன சார், பெரிய கதாநாயகிகள் என்ன அப்ரோச் பண்ணுறாங்களா சார்? எனக்கு அதிகபட்சம் என்ன அப்ரோச் பண்ணுறது இந்த இன்டர்நெட்டில் வந்த அடியாள் விஷயம் மட்டும்தான். அது எல்லோரும் அடிக்கடி ரீட்வீட் பண்ணுறாங்க, ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுறாங்க, அது மட்டும்தான் என்னை அப்ரோச் பண்ணுற ஒரே விஷயம். மற்றபடி எந்த அப்ரோச் இல்லை சார். சார் நமக்கு ஜோடினாலே ஹாப்பி தானே சார். அது யாருனாலும் ஓகே சார், யாருனாலும் ஓகே, எல்லாத்துக்கும் ரெடி தான். நம்ம வேற என்ன எதிர்பார்க்குறேன் சார்? சார் யாரோ ஒருத்தர் கண்டிப்பாக அது அது நான் மறுபடியும் அதே தான் சார் நான் பதில் சொல்லுவேன். இது நம்ம டிசைட் பண்ணுறதே இல்லை இல்லையா சார். ஸோ அது ப்ரொடியூசர் இல்லை இல்லை, இன்னும் டைட்டில் அது இன்னும் ஸ்கிரிப்டே இன்னும் ஃபைனலைஸ் பண்ணாமல் ஸ்கிரிப்ட் ஒர்க் மட்டும்தான் போயிட்டுருக்கு. அதனுடைய டைட்டில் என்னங்கிறது ப்ரொடியூசர் டைரக்டர் தான் அனௌன்ஸ் பண்ணோம். ஆ தெரில சார், நிறையா பெரிய பெரிய விஷயங்கள்லாம் இருந்தாங்க. பட் அதில் அதுவும் ஒன்று இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார். வியாபார சம்மந்தப்பட்ட விஷயங்களையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். அவர் சொன்னதுலேருந்து ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஒவ்வொரு படமும் எல்லாருக்கும் லாபம் தரக்கூடிய படமாக இருந்ததுன்னா அது எல்லாருமே சந்தோஷப்படலாம். நான் வந்து சம்பளம் வாங்கிட்டு நடிச்சுட்டு போயிட்டேன்றதை தாண்டி எங்கேயோ ஒரு தேட்டரில் ஓடுற அந்த தேட்டரில் இருக்கவங்களாகட்டும் இல்லை அந்த தேட்டர் கேன்டீனில் இருக்கவங்களாகட்டும் அந்த மாதிரி எல்லாருக்கும் லாபகரமாக அமைஞ்சதுன்னா அது நிச்சயமாக சந்தோஷமாக இருக்கும். அதுக்கு எக்ஸ்ட்ரா கேர் எடுத்துக்குவேங்க சார் நிச்சயமாக. நிச்சயமாக இருக்கும் சார். நம்ம பண்ணுற படங்களை பொறுத்த வரைக்கும் அதான் நான் சொன்னதானே சார், முதல்ல என்ன யோசிக்கிறேன்னா நான் ஒரு படம் மட்டும்தான் பண்ணுறேன். இப்போது இந்த படம் மான்கராத்தை முடிச்சுட்டு தான் அடுத்த படம் டானாக்கு போகிறேன். அது காரணமே என்னென்னா நம்மளால் நம்ம டேட் அவைலபிலிட்டி இல்லைங்கிறதுனால ஷூட்டிங் 2 மாதம் போயிடுச்சுன்னா கூட ப்ரொடியூசருக்கு வந்து அதுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட் அது அது ஒரு 50 லட்சமாக இருந்தாலும் 60 லட்சமாக இருந்தாலும் 1 கோடியாக இருந்தாலும் அது வேஸ்ட் தான் அது. ஸோ அதனால் நம்ம அவைலபிளாக இருந்தால் மற்றவங்க எப்போல்லாம் மற்ற ஆர்டிஸ்டோட டேட் அவைலபிளாக இருக்கோ அப்போ வச்சு படத்தை முடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு காரணம் தான் ஒரு படமாக பண்ணுறதுக்கான ரீசனே. அதுதான் இப்போதைக்கு என்னால் முடிஞ்சது. ஸோ அதை மட்டும் செஞ்சிட்ருக்கேன் சார். கேட்டு பைட் எடுத்து முடித்து அது வரப்போகுது சார். ஆமாம் ஆமாம், எலெக்ஷன் அதிகாரிகள் எல்லா நியூஸும் அப்படி தான் சார் வருது. எடுத்தெல்லாம் முடித்தாச்சு சார், எடுத்து முடித்து அன்றைக்கி தான் அந்த நியூஸ் வந்துச்சு. நான் அவங்களே கூப்பிட்டு பேசினேன், என்னங்க உங்களை வந்து விரட்டினேன் நானே அப்படிலாம். ஆமாங்க அப்படி தான் வெளியே பேசிக்கிறாங்க அப்படின்னாரு. ஓகே தேங்க்யூ. இல்லை நீ சார் நம்ம யாரையுமே நீங்கள் எங்கே வேணால் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள். நான் இப்போ சொன்ன வார்த்தை எதுலாம் சொன்னால் அது அப்படி எழுதியிருக்கே அப்படின்னு சொல்லி கேட்டார். அப்படி யாரோ எழுதியிருக்கிறாங்கன்றது தான் அது அர்த்தம். இவங்க தான் இன்னார் தான் பண்ணியிருக்காங்க, இந்த தப்பை தான் பண்ணுறாங்க. நான் சார் நீங்களும் திருப்பாதீங்க சார், டோட்டலாக யாரையும் நான் தப்பாக சொல்லிங்க. என்னுடைய எந்த இன்டர்வியூ வேணால் எடுத்து பாருங்கள். நன்றி சார். அதுக்கு தான் இல்லை இல்லை அதை கேட்டுக்கிட்டேன்ற ஒரே முறையில் தான் அதுக்கு நான் விளக்கம் கொடுத்துறேன். நம்ம யாரையுமே இது வரைக்கும் தப்பாக பேசணுமோ, ஏன்னா பேசிக்காக ஒரே ஒரு குவாலிட்டி தான் சார், யாரையும் ஹர்ட் பண்ணிடக்கூடாதுங்கிறது தான் ஃபஸ்ட்டு விஷயம். பட் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்களா, எலெக்ஷன் கமிஷனையே அப்படின்போது ஒரு சாதாரணமாக ஒருத்தர் வந்து அதை படிக்கும்போது இல்லை எலெக்ஷன் கமிஷனையே இப்படி பண்ணுற அளவுக்கா சிவகார்த்திகன் அப்படின்னு தான் படிப்பாங்க. ஆனால் உண்மை அந்த இடத்துல என்னென்னா நான் பைட்டு கொடுத்து முடிச்சிட்டேன். இதை நான் எந்த இடத்துல விளக்கம் சொல்ல முடியும் நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த பொய்ன்றதை நான் பொய்ன்றதை சொல்லி தானே சார் ஆகணும். அதுக்காக யாரோ ஒருத்தரை மட்டும் வந்து நான் ப்ளீஸ் பண்ணுன்ற ஒரு காரணத்துக்காக அந்த பழியை இல்லாத ஒன்றை நான் ஏற்றுக்கவே முடியாது இல்லையா சார். சார் ஆ நிச்சயமா சார். நிச்சயமா சார்.
இருக்கு சார். நம்ம அப்படி தலையிடுறதுன்னா எல்லா ஆங்கிள்லையுமே கதைக்குள்ள தலையிடலாம், கிரியேட்டிவிட்டியா தப்பே இல்லை. பட் நான் அப்படி அது எக்ஸாம்பிளாக நம்ம இப்போ என்னைய வச்சு நீங்கள் எக்ஸாம்பிளாக சொன்னீங்கன்னா, ரியல் லைஃப்பில் நான் இது வரைக்கும் ஸ்மோக் பண்ணது கிடையாது, இது வரைக்கும் ட்ரிங்க் பண்ணது கிடையாது. அது நான் என்னுடைய ரியல் லைஃப்பில் இது வரைக்கும் ஸ்மோக் பண்ணது கிடையாது, இது வரைக்கும் ட்ரிங்க் பண்ணது கிடையாது. மனம் குத்தி பறவையில் ஒரே ஒரு ஷாட்டில் சிகரெட் பிடிக்கிற மாதிரி வச்சாங்க எனக்கு, அது இழுத்தோடனே டேக்கில் டைலாக் பேச முடியல, இருமல் வந்துச்சு, டேக்கில் அப்படி ஸ்டைலாக தூக்கி போட்டு கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நீ விவரமான இல்லையா அப்படின்னாரு டேரக்டர் சார். சரில சார் வரல சார். ஸோ ரியல் லைஃப்பில் அப்படி இருக்கிறேன் சார். அண்ட் ஒரு ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் இந்த மாதிரி கதைகளை நான் பண்ண முடியும். அதாவது வீட்டுக்கு அடங்காமல் ஜாலியாக சுற்றிட்டு பொறுப்பு இல்லாமல் இருக்கிற அந்த காலகட்டத்துக்கான கதைகள், இப்போ இதை தாண்டின இப்போ கதைகளை அடுத்து நான் சூஸ் பண்ண ஆரம்பிச்சு. உதாரணத்துக்கு அடுத்த படம் சொல்லியிருக்கேன் இல்லையா, இது வந்து டைரக்டரோட தப்பு அப்படிலாம் சொல்ல முடியாது, அந்த கதைக்கு அந்த கேரக்டருக்கு தேவைப்படுறதுனால அப்படி இருக்குது. ஸோ அடுத்த படங்களில் நான் அந்த பொறுப்பு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்கிட்டு அதை பண்ணுறதுக்கான எல்லா முயற்சிகளையும் ஈடுபடுவேன். ஓகே சார். இல்லை இல்லை போகலப்பா. இல்லை இப்போ நீங்கள் ஒரு விடைவு கொடுத்தீங்கன்னா அடுத்த தயாரிப்பாளர் ரெண்டு வார்த்தை பேசி முடிப்பாங்க. நான் ஆரம்பத்துலேயே வச்சுக்கல சார், இந்த பிரச்சனை வரக்கூடாது. யாரோடையும் நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிறது இல்லை சார். வீடு ஃபேமிலி குழந்தை குட்டின்னு அழகாக செட்டில் ஆகி அவங்கவுங்க அவங்களுக்கு வேலையில் பிஸியாக இருக்கும் சார். நீங்கள் எந்த சேனல் எடுத்தாலும் என்னுடைய இன்டர்வியூ நான் அவங்க கூப்பிட்டு இன்டர்வியூக்கு போகாமல் இருந்தது கிடையாது. அண்ட் சேட்டலைட் ரைட்ஸாக எடுத்துக்கிட்டாலுமே மனங்குத்தி பறவை, சன் டிவி சேட்டலைட் ரைட்ஸ் வாங்கினாங்க, வருத்தப்பட வாலிப சங்கம் கலைஞர் டிவி வாங்கினாங்க, அண்ட் விஜய் டிவி எதிர்நீச்சலும் இந்த மான்கரத்தையும் வாங்கிடுறாங்க. ஸோ இது இது சேட்டலைட் உரிமையோ இதையோ டிசைட் பண்ணுறதும் என்னுடைய வேலை கிடையாது. அண்ட் நடிகராக வந்துட்ட பிறகு இந்த டிவி தான் எனக்கு அப்படின்னு சொல்லி நான் இருக்க முடியாது. நான் பொதுவாக தான் இருந்தவனும் அந்த இடத்துல அது ஒரு சுயநலமாக கூட இருக்கலாம், எக்ஸ்ட்ரா அப்படிலாம் கிடையாது. எல்லாமே நம்ம படத்துக்காக ப்ரமோட் பண்ணுறதுக்கு தான், அதுக்காக தான் ஒர்க் பண்ணுறோம். அது எந்த சேனலாக இருந்தாலும் அதை பண்ணிட்டு தான் இருக்கணும். அது நீங்கள் எந்த பேஸில் கேட்குறீங்கன்னு தெரில, எந்த சேனலுக்கும் போகாமல் இருந்ததில்லை இது வரைக்கும். அது எந்த சேனலாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே போயிருக்கேன் நான். இந்த விஷயத்துக்கு நான் கொஞ்சம் பதில் சொல்ல விரும்புகிறேன். எதிர்நீச்சல் படத்துக்கு நான் ஒர்க் பண்ணும்போது ஒரு டிவி விடாமல் எல்லாத்துக்கும் அந்த வந்து டீமோட இன்டர்வியூஸ் நான் எடுத்து கொடுத்துருக்கேன், எல்லாருமே கொடுத்துருக்காங்க. தேங்க்யூ. இது அவர் சார்பா சொல்லிடுறேன். சார் இது வந்து பேசிக்கலாக ஒரு இல்லை, ஆடியோ லான்ச்சுங்கிறது வந்து என்னென்னா எங்கள் டீமோட ஒரு சின்ன செலப்ரேஷன் அவ்வளோதான். அது படம் நல்லா வந்திருக்கு, ஸோ அதுக்கான ஒரு விஷயம் தான் ஆடியோ லான்ச்சுங்கிறது. ஸோ அதுக்கு கொடுத்த ஒரு மரியாதை தான், வேறு ஒன்றும் கிடையாது. சார் இனிமேல் அவாய்ட் பண்ணிக்கிறோம் சார், அதை நெக்ஸ்ட் டைம்லேருந்து. இல்லை நல்ல சஜஷன் தான், கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கிறோம் கண்டிப்பாக சார். அது வந்து கண்டிப்பாக நாங்கள் இந்த மாதிரி ஒரு தலையில மாறும் எதிர்பார்க்கல. என்னென்னா வர்றவங்களுக்கு அவங்க வந்து நீட்டாக வந்து உள்ளே உட்காடுறதுக்கு ஆன விஷயமாக தான் அதை வந்து பண்ணோம். அந்த ஒரு ஏன்னா ஒரு க்ரௌடு வரும் நமக்கு தெரியும். ஸோ அதை கட்டுப்படுத்துறதுக்கு ஒரு இந்த மாதிரி ஒருத்தவங்க இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சோம். ஸோ அது வந்து ஒரு தப்பான ஒரு இதில் முடிஞ்சது வந்து எங்களுக்கு ஒரு சின்ன ஒரு படிப்பேன். ஸோ இது நெக்ஸ்ட் டைம் இது மாதிரி நடக்காமல் கண்டிப்பாக பார்த்துக்குறோம். இது வரைக்கும் எஸ்கேப் ஆர்டர்ஸ் மோஷன் பிக்சர்ஸ் வந்து இது வரைக்கும் 6 படம் பண்ணியிருக்கோம். மொதல் படம் வந்து வினி தாண்டி வருவாயா, அடுத்து அழகர் சாமியின் குதிரை. ஸோ அது மாதிரி மொத்தம் 6 படம் பண்ணியிருக்கோம். அதில் வந்து 3 படத்தில் வந்து சிவகார்த்திகேயன் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. ஸோ இது பேசிக்காக வந்து என்னென்னா எங்களுக்கும் அவருக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ எங்களோட தேவைகளை வந்து அவர் கரெக்டாக புரிஞ்சுக்கிறாரு. ஸோ அதே போல் அவரோட தேவைகளை நாங்கள் கரெக்டாக புரிஞ்சு ஒரு நல்ல ஈக்குவேஷன் இருக்கும்போது அப்படி பண்ணுறது தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா ரஜினி சாரே ஏவிஎம்க்கு கிட்டத்தட்ட 18-19 படம் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கிற வரைக்கும் வந்து அதை பிரேக் பண்ணாமல் போகணுங்கிறது தான் எங்களோட ஆசை.